உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கப்பு நல்ல தரமான கப்பு, சூப்பரா இருக்கு பார்க்கவே. நல்ல கப்பு. 30,000 டோர்னமெண்ட் இது. இன்னைக்கு செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் நடக்குது. நைட்டெல்லாம் செம மழை, ஆனால் கிரவுண்டை கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க. அவுட்ஃபீல்டு மட்டும் அங்கங்கே கொஞ்சம் வெட்டாக இருக்குது, மற்றபடி ஓகே. டீசெண்டாக விளையாடுற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க கிரவுண்டை. கமிட்டியை பாராட்டலாம். ஸோ உறுதிக்கோட்டை டோர்னமெண்ட் இது, செமிஃபைனல் மேட்ச்சு. இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர், ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே. காலக்கமாய் வெர்சஸ் கல்லல் கேசிசி. கல்லல் கேசிசி பேட்டிங், காலக்கமாய் ஃபீல்டிங். ஓப்பனிங் பவுலர் ஜெகதீஷ், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முத்து. கொஞ்சம் அவுட்ஃபீல்டெல்லாம் வெட்டாக இருக்கனால இந்த மேட்ச்க்கு நியூ பால் யூஸ் பண்ணாமல் ஒன் டச் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நியூ பால்னால் கொஞ்சம் தண்ணியை ஓவராக அப்சர்வ் பண்ணும், விளையாட முடியாது. ஃபஸ்ட் பால் ஜெகதீஷ் டு முத்து. கேப்பில் அடிச்சிருக்காரு கரெக்டாக. ஃபோர், குட் ஷாட் முத்து. மொதல் பாலே ஒரு 4 ரன் அடிச்சிருக்காரு முத்து. நல்ல பிளே. ஸோ பவர் பிளே ஓவர். இன்னர் சர்க்கிளில், சாரி அவுட்டர் சர்க்கிளில் ரெண்டு பேர் தான் வெளியே இருக்காங்க. ஒரு ஃபோருக்கு அப்புறம் நல்ல கம்பேக். அரௌண்ட் ஸ்டிக்கில் மாதிரி போட்டிருக்காரு ஜெகதீஷ். டாட் பால், எக்ஸலண்ட் கம்பேக் ஜெகதீஷ். ஒரு ஃபோருக்கு அப்புறம் குட் ஷாட், மேலே போயிருக்கு. நல்ல கேரி, எங்க லைன்ல பிடிச்சிருக்காரு. லைன்ல மொதல் ஒரு பால்ல 5 ரன் வந்துருந்துச்சு, ஒரு 4 ஒரு ஒய்டு. ஸோ அதுக்கப்புறம் பேக் டு பேக் 4 பால் நல்லா சேஃபாக போட்டிருக்காரு. ஸோ 5 பாலுக்கு 5 ரனுங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரகு ஸ்ட்ரைக்கில், நல்ல ஃபீல்டிங். இங்கே ஒன் அவுட்ஸ் வார்னிங். நல்ல ஒரு பவர் பிளே, 5 ரனில் போட்டிருக்காரு ஒரு 4 ஓட. ஷங்கர் ஒரு மாதிரி பேட்டை வித்தியாசமாக பிடிப்பார். எப்பவும் ஷாட் ஆடும்போது மாற்றிடுவார். சான்ஸ் ஃபார் 4 அங்கே. ஃபோர் நல்ல ட்ரை ரஞ்சித். தேர்ட் பால் நல்ல ஒரு யாக்கிங், அங்கே ஒரு மிஸ் ஃபீல், இங்கே ஒரு ஈஸி 2. நல்ல பிளே ரகு. லாஸ்ட் ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பவர் பிளே ஓவரால். லாஸ்ட் 3 பால்ஸ் நல்ல கம்பேக். ஒரு 4க்கு அப்புறம் 2 ஓவர் பவர் பிளே சேஃபாக போட்டாங்க கலக்கமாய் டீம். ஆல்ரெடி உறுதிக்கோட்டை மேட்ச் நம்ம போட்டிருக்கோம், இது அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம போடுற 2வது மேட்ச்சு. மழைனால அந்த கிரவுண்டை சேஞ்ச் பண்ணிட்டு வேறு கிரவுண்டில் வச்சுருக்காங்க. இதுவுமே நல்லா பிச்சை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கையில் போகுதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங் அங்கே, நல்ல ஃபீல்டிங். ஸோ 3 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 16. அகெயின் 2வது ஓவர் போட்ட பாலா வந்திருக்காரு. ஓப்பனிங் ஸ்பெல்ல இவங்க 2 பேருமே போடுறாங்க, ஜெகதீஷ் அண்ட் பாலா. ஸோ ஃபஸ்ட் பால் பேட்ஸ்மேன் எதிர்பார்க்குற பாலை போட மாட்டுறாரு பாலா, கரெக்டாக யாக்கிங் லென்த்தில் போடுறாரு. தேர்ட் பால் அவர் மாதிரி ஸ்லோவாக தூக்கி போட்டார் எதிர்பார்க்கல அந்த பாலை. ஸோ நியூ பேட்ஸ்மேன் மணி உள்ள நல்லா ஓவர் போட்டுருக்காரு பாலா இப்போ வரைக்கும். இங்கே ஒரு மிஸ் ஃபீல், இங்கே ஒரு ஈஸி 2 ஓட்டாங்க. ஸோ இதோட 4 ஓவர் முடியுது. கலல் கேசிசி பெரிய ஸ்கோர் இன்னும் அடிக்கல இது வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் பால் ரொம்ப ஷார்ட்டாக போனார், ஆனால் மேலே அடிச்சிருக்காரு. டிராப், கேட்ச் டிராப். ஒரு லக் இருக்கு ரகுவுக்கு. போன பால் ஒரு தப்பான பால், ரொம்ப ஷார்ட்டாக போட்டார் அரக்குழி பந்து. கரெக்டாக அடிச்சிருந்தா அது 6. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு. ஸோ 4 அங்கே, அது ஒயிட் பாலு. நல்ல ட்ரை அங்கே ரஞ்சித். இங்கே ஒரு 2. ஸோ 5 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 29.
சிக்ஸ்த் ஓவர் போடுறதுக்கு விஜய் வந்திருக்காரு. விஜய் டு மணி அடிச்சா விட்டு பால கரெக்டாக எடுக்கல கையில். நல்ல ட்ரை ஆனா செகண்ட் பால் ஷாட் கையில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கேட்ச் ரஞ்சித்ங்க, நல்லா விளாண்டார் ரகு ஓப்பனிங்ல இருந்து. ஸோ தேர்ட் பால் ஷாட் அங்கே ஆள் இல்லை. ஸோ அது ஒரு ஃபோர் இங்கே குட் ஷாட் மணி. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்டரி வந்திருக்கு கல்லால் கேசிசிக்கு. குட் ஷாட், பெரிய ஷாட், அது ஆறா ஆறு. குட் ஷாட் மணி, ரெண்டு பவுண்டரி பேக் டு பேக் அடிச்சிருக்காரு மணி, ஒரு நல்ல பிளேயர். ஸோ பேக் டு பேக் பவுண்டரி வந்திருக்கு இந்த ஓவரில். இன்னுமே ரெண்டு பால் இருக்கு, ஃபஸ்ட் டூ பால்ஸ். குட் ஷாட் கேப்பில் போயிருக்கு. ஸோ இங்கே ஒரு ஃபோர் இது, நல்லா ஆடுறாரு மணி. ஸோ பவுலர் ப்ரெஷர் இந்த இடத்துல நல்லா தெரியுது. டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு அவர்கிட்ட யாராவது பேசணும், பேசி அவரை கூல் பண்ணி நல்லா போட சொல்லணும். ஒரு பவுண்டரி சேவ் பண்ணாலுமே நல்ல ஓவர் தான். லாஸ்ட் ஒன் பால் எல்லா பாலையும் பவுண்டரி அடிக்க பார்க்கல, கரெக்டான பாலை மட்டும் அடிக்கிறார் மணி. இங்கே ஒரு கம்ஃபர்டபுள் டூ, நல்லா பேட்டிங் மணி, நல்லா ஆடுவார் இவர். ஸோ இங்கே இந்த ஓவர் முடியுது. ஸோ நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் ஸ்ட்ரைக்கில். ஸோ ஃபஸ்ட் பால் ரீபால் கையிலே போயிருக்கு, நல்லா டேக்கன் கரெக்டாக ஃபீல்டிங் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பால் போட்ட மாதிரி இருந்துச்சு. குட் ஷாட், பெரிய ஷாட், எங்கேயோ போயிருக்கு பால், நல்ல சிக்ஸு. மணி என்ன மட்டும் தனியாக அந்த டீமுக்காக 22 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு, நல்ல பிளே. மேக்ஸிமம் மணியை ஸ்ட்ரைக்கில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு, ஏன்னா அவர் நல்லா ஒட்டியிருக்காரு பேட்டில், கிட்டத்தட்ட டீமோட பாதி ரன்னுக்கு மேலே அவரே அடிச்சிருக்காரு. லாஸ்ட் ஒன் குட் ஷாட், ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால நாலு பேரை உள்ளே வச்சுருக்கணும் இன்னர் சர்க்கிளில். ஸோ அங்கே ஒரு ஃபோர், ஓவருக்கு 10 ரன்னு போன ஓவர்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஆறாவது ஓவர்லேருந்து. நல்ல பிளே மணி. ஸோ 7 ஓவர் முடிஞ்சு, கல்லல் கேசிசி 59 ரன் ஆடிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சங்கர் வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் உள்ள ஸ்லோவாக தூக்கி போட்டார் ஃபுல் டாஸு. இங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங் சிங்கிள், இன்னும் 5 பால் இருக்கு இந்த இன்னிங்ஸ்க்கு. எப்பா எங்கேயோ போயிடுச்சுப்பா பால், 6 மட்டும் லிமிட்டாக இல்லைனா இந்த பால் போன தூரத்துக்கு ஒரு 10 ரன் கொடுத்துருக்கலாம். நல்ல ஷாட் பண்ணி நல்லா பேட்டில் ஒட்டிடுச்சு, சூப்பராக இருக்கிறாரு. ஸோ தேர்ட் பால் ஆஃபில் வர பால் ஆஃபில் அடிக்கிறாரு, லெக்கில் வர பால் லெக்கில் அடிக்கிறாரு, கரெக்டாக ப்ளே பண்ணுறாரு. ஃபோர் நல்ல பேட்டிங் மணி. ஸோ ஃபோர்த் பால் இங்கே ஒரு கேட்ச் ட்ராப்பு, நல்ல ஃபீல்டிங் இங்கே. லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் த இன்னிங்ஸ், ஓ ஷாட், அது கேரி ஆகி போயிடும் வெளியே, ஆ போயிடுச்சு. குட் ஷாட், நல்ல சிக்ஸ். சங்கரனை சாரி மணியானை மட்டும் 4, 5, 6 அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நல்ல பிளே, வெல் பிளே. கல்லல் கேசிசி வந்து மொதல் 5 ஓவருக்கு 29 என்னமோ தான் இருந்தாங்க, லாஸ்ட் 3 ஓவர் பிடிச்சி நல்லா ஆடிட்டாங்க. கல்லல் கேசிசி வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 ஓவருக்கு 29 தான் இருந்தாங்க, இப்போ டார்கெட் 79, கிட்டத்தட்ட 50 ரன் அடிச்சிருக்காங்க லாஸ்ட் 3 ஓவரில். வெல் பிளேட் மணி. ஸோ உறுதிக்கோட்டை செமிஃபைனல், காலக்கமாய் வெர்சஸ் கல்லல் கேசிசி. கல்லல் கேசிசி பேட்டிங் ஃபர்ஸ்ட், 8 ஓவருக்கு 78 ஆடி இருக்காங்க, 79 அடித்தா காலக்கமாய் வந்து இந்த செமிஃபைனல் வின் பண்ணுவாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாலா, ஓப்பனிங் பவுலர் சங்கர். ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே, ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, 2 ஃபீல்டர் தான் மேலே நிற்கணும். ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளேயில் அவங்க அடிக்கவே இல்லை சுத்தமாக, கல்லல் கேசிசி அதிலிருந்து அடிச்சிருந்தாங்கன்னா ஸ்கோர் எங்கேயோ போயிருக்கும். ஸோ சங்கர் டு பாலா, பால் நல்ல பேஸ் போடுறாரு, நல்ல ஃபீல்டிங்கிங்க. ஸோ சிங்கிள் பாலா, இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுண்டு, ரெண்டு பேருமே நல்ல பேட்ஸ்மேன். பாலா பெரிய ஷாட்ஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன், சுண்டு இவர் டாட் பால் விட்டு நான் பார்த்ததே இல்லை. இவரோட கேம் பிளே எனக்கு ரொம்ப பிடிக்கும், சுண்டு டாட் பால் விடவே மாட்டார், ஒரு பாலுக்கு ஒரு ரன்னா சார்ஜி போயிட்டே இருப்பார். நல்லா கேட்சிங்க,
நான் கொஞ்சம் ஓவரா புகுந்து வாய வச்சு அவுட் ஆகிட்டனோ நான் ஏன் அவரை பத்தி இப்படி சொன்னேன்னா பொதுவா 64 அடிக்கிற பேட்ஸ்மேன் நல்ல பேட்ஸ்மேனா இல்ல கடைசி வரைக்கும் சிங்கிள் தட்டியே மேட்ச் எடுத்து போய் வின் பண்ணி கொடுக்குற நல்ல பேட்ஸ்மேனான்னு கேட்டிங்கன்னா மேட்சை யார் எடுத்துட்டு போய் வின் பண்ணி கொடுக்குறாங்களோ ஃபினிஷராக இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேட்ஸ்மேன் நான் சொல்லுவேன் ஸோ அந்த ரோலை பண்ண வேண்டி பண்ணுறவர் நல்லா பண்ணுறவர் வந்து சுண்டு அதனால் அவர் எனக்கு நல்லா பிடிக்கும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி அவுட் ஆகிட்டார் நம்ம வாயை வச்சாலே எப்படி தான் போகுது என்னன்னு தெரில ஸோ நியூ பேட்ஸ்மேன் மூர்த்தி உள்ள டைவ் அடிச்சிருவார்னு நினச்சேன் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படியே எடுத்து தம்ப்நெயிலில் வச்சுருக்கலாம் சிங்கிளிங்க சரி போன பால் ஒரு டாட் பால் ரன் ஓடல கல்லல் சங்கர் நல்ல பேஸ் போட்டுட்ருக்காரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அவர் இங்கே ஒரு 4 குட் ஷாட் மூர்த்தி ஸோ காலகமாய் டீமுக்கு மொதல் பவுண்டரி வந்திருக்கு பவர் பிளேயில் லாஸ்ட் 2 பால்ஸ் எக்ஸலன்ட் ஸ்லோ ஏறுது அது கரெக்டாக யாக்கரில் வந்து விழுந்துச்சு இந்த பால்லாம் எப்படி போடுறாங்கன்னே தெரில ஸோ இந்த பாலில் தான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரியுது கல்லல் சங்கர் ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்க நல்ல பிளேயர் நல்ல ஆல்ரவுண்டர் ஆப்போனன் டீம்லேயும் நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க பாலா ரஞ்சித் எல்லாம் நல்ல பிளேயர்ஸ் ஸோ நியூ பேட்ஸ்மேன் விஜய் உள்ள ஒரு ஓவர் முடிஞ்சிச்சு காலக்கமாய் டீம் வந்து 6 ரன் ஆடிருக்காங்க எப்போவுமே ஸ்டார்டிங்கில் வரதை பற்றி நம்ம முடிவு பண்ணக்கூடாது கல்லல் டீமே முதல் ஓவரில் 5 ரன் தான் அடிச்சிருந்தாங்க தேர்ட் பால் எக்ஸலண்ட் வைட் ஆக்கர் இதை கெஸ் பண்ணவே முடியல வைடு போதா வைடு ஆக்கர் போதான்னு பேட்ஸ்மேன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் பட் நல்ல தெளிவான ஒரு வைடு ஆக்கர் பேக் டு பேக் டாட் பால்ஸ் இதோட 3 பால் கண்டினியூஸாக டாட் பால்ஸ் போட்டிருக்காரு கல்லல் கேசிசி டீமில் மேக்ஸிமம் பவுலர்ஸ் எல்லாருமே தெளிவாக ஆக்கர் போடுவாங்க பேட்ஸ்மேன் ப்ரெஷர் நல்ல ஃபீல்டிங் ஸோ பவர் பிளே ஓவர் ரெண்டு பேருமே எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காங்க லாஸ்ட் 1 பால் அகெயின் ஒரு தெளிவான வைட் ஆக்கர் எக்ஸலண்ட் ஓவர் ரெண்டே ரன்னில் போட்டார் இந்த ஓவரை கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு கிரிக்கெட்டில் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் கடைசி பால் கூட மேட்ச் மாறும் ஸோ மொதல் 2 ஓவர் வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது அவங்க டீமே நல்ல பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க ஸோ பார்க்கலாம் செகண்ட் பால் ஓய் க்ளீன் பால் இந்த ஆக்கர் தான் போன பால் முயற்சி பண்ணார் ஆனால் இந்த பால் கரெக்டாக போட்டார் ஷாட் கேப்பில் போயிருக்கு சிங்கிள் அகெயின் ஒரு நல்ல யாக்கர் எத்தனை யாக்கர் பா போடுவீங்க அடிக்கவே முடியாத மாதிரி போடுறாங்க பால் 3 ஸோ 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 14 ஃபோர்த் ஓவர் போகிற முத்து வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் ஃபீல்டிங் எக்ஸலண்ட் த்ரோ இங்கே நல்ல த்ரோ போன பால் ஒரு நல்ல ஷாட்டு குட் ஷாட் கையில் போயிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல கேட்ச் இங்கே கார்த்திக் ஸோ நியூ பேட்ஸ்மேன் யோகேஷ் உள்ளே வந்திருக்காரு முத்து டு யோகேஷ் முத்து இது வரைக்கும் ஓவர் நல்லா போட்டுட்ருக்காரு ஒரு இன்சைட் எட்ஜ் போல்டு க்ளீன் போல்டு அந்த முத பால் இருக்கிற பறி கொடுத்துருக்காரு ஸோ பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காரு முத்து 6வது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க காலக்கம்மாய் ஆல்ரெடி அவங்க 9 பிளேயர்ஸ் தான் ரெண்டு பேர் ஷார்ட்ஸ் போயிருக்காங்க கீப்பர் க்ளோஸ் நிற்கிறனால என்னால் அந்த சைடு நின்று இருக்க முடியல செகண்ட் பால் ஏய் நல்ல கேரி ஐ போல் க்ளீன் போல் அவுட் அவுட் நியூ பேட்ஸ்மேன் சேகர் உள்ள ஸ்டிக்கிலே எய்ம் பண்ணுறாங்க ஏன்னா இது லாஸ்ட் விக்கெட்டு அவங்களுக்கு ரெண்டு பிளேயர் ஷார்ட்டேஜ்
நல்லா போட்டிருக்காரு சங்கர் இது வரைக்கும் இங்கே ஆள் இல்லை ஸோ பால் ஃபாஸ்ட்டாக போகுது இங்கே ஒரு ஃபோர் ரொம்ப நேரம் கழித்து ஒரு ஃபோர் வந்திருக்கு ஸோ அஞ்சு ஓவர் முடிஞ்சு காலக்கம்மை டீம் வந்து 20 ரன் ஆடிருக்காங்க அகெயின் முத்துக்குமார் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன் ஜெகதீஷ் உள்ள 3 ஓவருக்கு 60 ரன் அடிக்கணும் 60 ரன் அடித்தா காலக்கம்மை டீம் வெற்றி பெறலாம் ஒரு விக்கெட் எடுத்தால் அவங்க வின் பண்ணுவாங்க கல்லல் கேசிசி ஒரு மாதிரி பாலை திருக்கி போடுறாரு ஸ்பின் மாதிரி ரெட் பால் செகண்ட் பால் பேட்டை உருக பிடிச்சிருக்காரு ஹேண்டிலோட எண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ரன் அவுட் 2 ஃபுல் டாஸ் நல்ல சேவங்க கொஞ்சம் இடம் சரியில்லை இதுதான் தெளிவாக பிடிச்சார் இந்த பால் ஷா கையில் போயிருக்கு மேட்ச் வான் பை கல்லல் கேசிசி ஃபைனல் போகிறாங்க ஸோ உள்ளூர் கிரிக்கெட் சார்பாக வாழ்த்துக்கள் ஹார்ட் லக் காலக்கமாய்